வணக்கம். பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ், பேன் நெட்ஃப்ளிக்ஸ். ஹிந்து கத்ரே மே, ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், நெட்ஃப்ளிக்ஸை தடை செய்துவிடுங்கள். அதில் காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்க நம்பக்கூடாது, பொய் பேசி வருகிறார்கள். ரைட் விங்கை சார்ந்த ஒரு சில டைரக்டர்ஸ்கள் மட்டும்தான் உண்மையான படங்களை எடுத்து வைக்கிறார்கள். எமர்ஜென்சி வரப்போகிறது கங்கனா ரனாவத், த காஷ்மீர் ஃபைல்ஸ், த கேரளா ஸ்டோரி, வேக்சின் வார், இது போன்ற படங்களை மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி உண்மையாக ஒரு நபர் எடுத்துவிட்டால் அதை இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இவர்களுடைய ப்ரொபகண்டாவை தாண்டி இந்த படம் இருக்கு. இவர்களுடைய அந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த ப்ரொபகண்டாவை தாண்டி இந்த படம் இருக்கிறது. அதனால் இதை நாம் கை வைக்கக்கூடாது, இதை பற்றி நீங்க பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. இந்த விவகாரத்தை பத்தி பேசுவதற்கு முன்பு ஏன் ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் அதையும் நீங்க பார்த்து, கல்கத்தாவில் நடந்த டாக்டரின் கொலையை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் கவலைப்பட்டு வருகிறது. அங்க பாலிடிக்ஸ் நடக்குது. ஐஐடி பிஎச்யூவின் கேங்கரேப் குற்றவாளிகளுக்கு பெயில் கிடைத்து வெளிவந்த போது அவர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நாட்டு அரசாங்கம் ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறார்களா? சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்திய மார்க்கெட்டில் எந்த அளவில் இருக்கிறது, எந்த அளவில் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகிறது, அதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் கவலைப்பட்டு வருகிறது என்றால் கிடையாது. ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் காரணம் உங்களுடைய ப்ரொபகண்டாவிற்கு எதிராக ஒரு படம் உண்மையை கக்கி கொண்டிருக்கிறது, உண்மையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் ஒரு மிக பெரிய கருப்பு தினங்களை எடுத்துக்காட்டு 26/11 மும்பை அட்டாக், அதைவிட பெரிய அட்டாக் இதற்கு முன்பு 1999 நடந்தது. IC-814 ஏர் இண்டியாவுடைய ஹைஜாக், காட்மாண்டூல இருந்து கிளம்பி அம்ரித்சர் வந்து, அம்ரித்சர்ல இருந்து லாஹார் சென்று, லாஹார்ல இருந்து துபாய் சென்று, துபாயில இருந்து காந்தஹார் சென்று அங்கிருந்து பேரம் பேசப்பட்டது. இந்த நாட்டில் அடைக்கப்பட்ட 3 தீவிரவாதிகளை நாம் விடுவிட்டோம். 160 பேசஞ்சர்களுக்கு பதில் அளவில் இந்த ஒட்டுமொத்த ஹைஜாக் நடந்தது, எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி, அனைத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் இது போன்ற கான்ட்ரவர்சி, உண்மை சம்பவத்தை பற்றி ஒரு சீரீஸ் வெளிவந்ததற்கு பின்பு ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ரைட் விங்கர்ஸ்கள் வயிற்றில் வலி கிளம்பி, இதை நீங்க ஒவ்வொன்றாக பார்க்க. ரா ஓவர் ஹைஜாக் ஹிந்து நேம்ஸ் என் அனுபவ் சின்ஹாஸ் IC-814. ஹிந்துக்களுடைய பெயரை அங்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஹைஜாக்கர்ஸ்கள் ஹிந்துக்கள் கிடையாதவர்கள், இஸ்லாமியர்கள். ஆனால் அனுபவ் சின்ஹா வேணும்னே ISI காப்பாற்றுவதற்காக, ஹிந்துக்களை இன்சல்ட் செய்வதற்காக ஹிந்துக்களுடைய பெயரை பயன்படுத்தியிருக்கிறார். போலா மற்றும் சங்கர் என்று பயன்படுத்தியிருக்கிறார். த மின்ட் எழுதிய ஒரு தலைப்பை படிக்கிறேன், கேளுங்கள். ஒயிட் வாஷிங் கிரைம் ஆஃப் பாகிஸ்தானி பிஜேபி ஸ்லாம்ஸ், அதாவது பாகிஸ்தானிகளுடைய அந்த கருப்பு பக்கத்தை அழிக்கக்கூடிய வேலையை அனுபவ் சின்ஹாவுடைய இந்த படம் பார்த்திருக்கிறது. IC-814 காந்தஹார் ஹைஜாக், இந்த படத்தை நானும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு பார்த்தேன். இதில் நடந்த பல்வேறு விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் எடுத்துக்காட்ட போகிறேன். இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் 5 டெரரிஸ்ட்கள் எப்படி காட்மாண்டூல இருந்து காந்தஹார் சென்றார்கள், எப்படி இந்தியாவின் செக்யூரிட்டி ஃபெயில் ஆனது, எப்படி இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆனது, எப்படி இந்தியாவுடைய அரசாங்கம் ஃபெயில் ஆனது என்கிற பல்வேறு விஷயங்கள் இந்த படத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஏனையுடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் சம்மன் செய்திருக்கிறார்கள் நெட்ஃபிளிக்ஸோடைய கான்டென்ட் ஹெட் மோனிகா ஷெர்கில். இந்த நாட்டு எம்பிக்கள், இந்த நாட்டில் எத்தனையோ ரேபிஸ்ட்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் எத்தனையோ தவறான விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கத்தில் கவலை கிடையாது. ஆனால் ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், அதனால் நெட்ஃப்ளிக்ஸோடைய கான்டென்ட் எங்களுக்கு முன்பு வந்து இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். கான்ட்ரவர்சி என்ன, இதற்கு மேல் அதை பார்த்துவிடுங்கள். அக்கார்டிங் டு சோஷியல் மீடியா யூசர்ஸ், அதாவது பக்தர்கள், பிஜேபி நைட்டி விங், சோ கால் ரைட் விங்கர்ஸ்கள், அவர்களுக்கு பிரச்சனை என்ன? இந்த வெப் சீரீஸில் ஹைஜாக்கர்ஸ்களில் 2 நபர்களுடைய பெயர் போலா மற்றும் சங்கர் ஆக எடுத்து வைத்துவிட்டார்கள். The web series directed by Anubhav Sinha from BJP-led central government for using Hindu names Bhola and Shankar for 2 terrorists.
இரண்டு டெரரிஸ்ட்களுடைய பேரை போலா மற்றும் சங்கராக எப்படி நீங்க பயன்படுத்தினீர்கள்? அவர்கள் இஸ்லாமியர்கள் தானே, அவர்களுடைய உண்மையான பேரை நீங்க ஏன் பயன்படுத்தவில்லை என்கிற அந்த கேள்வியை எடுத்துக்கிட்டீங்க. இந்த படத்தில் நீங்க பார்த்தீர்கள், சீஃப், டாக்டர், பர்கர், போலா மற்றும் சங்கர், இந்த ஐந்து பேர், அதாவது ஹைஜாக்கர்களுடைய நிக் நேம் போலியான பேர். இதை பற்றி தான் இந்த கான்ட்ரவர்சி இருக்கிறது. ஒரு சில காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஃபேக்ட் செக் செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்பெல்லாம் இந்த ஃபேக்ட் செக் எல்லாம் அவ்வளோ கடினமாக கிடையாது. ஆனால் அனுபவ் சின்ஹாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, எப்படி ஒரு இன்டலெக்சுவலான டைரக்டர் பாகிஸ்தானில் நடந்த ஒரு தவறை இஸ்லாமிக் முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி படத்தை எடுத்து விட்டாரா? இந்த அவுட்ரேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா எத்தனையோ பேர் இந்த அவுட்ரேஜிற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். முக்கியமாக ரைட் விங்கர்ஸ்கள் அவர்களுடைய அந்த ட்வீட்ஸ்களை நீங்கள் படித்து வருகிறீர்கள். பீட், தப்பட், ஆர்டிக்கல் 15 போன்ற படங்களை தயாரித்த ஒரு சீரியஸான டைரக்டர், அவர் எடுத்த இந்த படம் எப்படி டெரரிஸ்ட்களை காப்பாற்றக்கூடிய படமாக மாறிவிடும் என்று இந்த கேள்வியை இன்னைக்கு மக்கள் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃப்ளைட் இன்டு ஃபியர் என்கிற ஒரு புஸ்தகத்தை பேஸ் செய்து இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த புஸ்தகத்தை எழுதிய நபர்கள் யார்? ஜேர்னலிஸ்ட் ஷிருஜாய் சௌத்ரி, ரெண்டாவது கேப்டன் ஆஃப் IC-814 தேவி ஷரண். அந்த கேப்டனே இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்கு நடந்த விஷயங்களை, அவருடைய அனுபவத்தை, அவருடைய பிரச்சனைகளை அதில் எழுதியிருக்கிறார். அனுபவ் சின்ஹா அவருக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கிடைத்ததா, அல்ல அவருடைய ரிசர்ச் தவறாக இருக்கிறதா, ஃபேக்ட் செக் இங்கு தவறானது என்று நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஃபேக்ட் செக் தவறாகவும் இல்லை, இந்த ஃபேக்ட் செக்கான வேற எங்கேயும் நீங்க போகத்தீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த செய்தியை நீங்களே பாருங்க. இன்னைக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அந்த லிங்கை நான் கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன், தயவுசெய்து அதை நீங்க போய் பார்க்கலாம். யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் IC-814 பற்றி January 6 வருடம் 2000 இது வெளிவந்தது. பாகிஸ்தான்லேருந்து ஒரு அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வைத்து இந்திய ஏர்லைன்ஸை ஹைஜாக் செய்தார்கள். இதற்கான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஏற்கனவே மும்பை போலீஸ் கொடுத்திருந்தது. அதாவது அந்த செய்தி இல்லை என்றெல்லாம் கிடையாது, அந்த தகவல் இல்லை என்றாலும் கிடையாது, இந்திய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக இது போன்ற ஒரு ஹைஜாக் நடக்கலாம் என்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்த பின் கூட எப்படி இந்த ஹைஜாக் நடந்தது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் போகலாம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா 1997 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு ஆர்கனைசேஷனை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கிறார். ஹர்குத் உல் அன்சார் என்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் ராவல்பிண்டி பாகிஸ்தான்லேருந்து இந்த ஹைஜாக்கை ஆப்ரேட் செய்தார்கள். இதற்காக அவர்கள் தேர்வு செய்த 4 நபர்கள், முகமது ரெஹான் பாகிஸ்தான் கராச்சியில் வசிக்கக்கூடிய நபர், முகமது இக்பால் பாகிஸ்தான் முல்தானில் வசிக்கக்கூடிய நபர், யூசுப் நேபாளி சிட்டிசன், அப்துல் லத்தீஃப் இந்தியாவை சார்ந்த நபர், மும்பையில் வசிக்கக்கூடிய இந்த நபர். இந்த 4 நபர்களுக்கும் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதாவது இந்த ஹைஜாக்கிற்கான அனைத்து வேலையுமே நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லத்தீஃப் 2 தீவிரவாத கேம்புகளுக்கு சென்று அங்க ட்ரைனிங் எடுத்து வந்த நபர், ஹர்கத் உல் அன்சாரை சார்ந்த இந்த தீவிரவாதி இந்த லெவல் இந்த ஹைஜாக்கை பிளான் செய்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஹைஜாக்கை செய்த 5 தீவிரவாதிகளுடைய பெயர் இப்ராஹிம் அத்தர், ஷாஹித் அக்தர் சயீத், விடுவிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதியுடைய தம்பி இந்த நபர், சனி அகமது காசி, மிஸ்ரி ஜஹூர் இப்ராஹிம், ஷகீர், இந்த 5 நபர்கள். இந்த இடத்தில் IME வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரிகளை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தீவிரவாதிகளுடைய பெயரை நீங்க கேட்டீர்கள், ஆனால் அடுத்த வரையை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். த பேசஞ்சர்ஸ் ஆஃப் த ஹைஜாக் பிளேன், தீஸ் ஹைஜாக்கர்ஸ் கேம் டு நோன் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஆஸ் சீஃப், டாக்டர், பர்கர், போலா மற்றும் சங்கர். அதாவது அந்த ஹைஜாக் நடந்த போது ஒருத்தருக்கு ஒருத்தவர்கள் அழைத்த பெயர் தான், இதில் எந்த விதமான தவறும் கிடையாது, என்ன உண்மையோ அதை தான் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். விச் த ஹைஜாக்கர்ஸ்
இன்வேரபிளி அட்ரஸ் ஒன். தெளிவாக இது இந்திய அரசாங்கத்துடைய வெப்சைட் தான், வெளியிலிருந்து வந்த வெப்சைட் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க ஒவ்வொன்றாக பார்க்கும்போது டிசம்பர் 29ஆம் தேதி இரவு நேரத்தில் இந்த ஹைஜாக் நடந்தது. மும்பை பேஸ்ட் அசோசியேட் அப்துல் லத்தீப் இதற்கான பல்வேறு பிராக்டிசஸ்களை பல்வேறு முறை காட்மாண்டு டெல்லி, காட்மாண்டு மும்பை இதெல்லாம் செய்திருக்கிறார். November 1, 1999 த சீஃப் ஹைஜாக்கர் அக்தரை கூட்டி சென்று லத்தீப் கல்கத்தா வழியாக, மும்பை டு கல்கத்தா, கல்கத்தாவிலிருந்து ஜல்பாய்கிரி என்கிற இந்த இடம், அங்கிருந்து பஸ் வழியாக காட்மாண்டு சென்று அவரை விட்டு திரும்பி வந்திருக்கிறார். December 1, 1999 இதே அப்துல் லத்தீப் என்கிற நபர் காட்மாண்டு சென்று காட்மாண்டு ஷகீர் என்கிற இன்னொரு தீவிரவாதியை கூட்டி சென்றிருக்கிறார். கோரக்பூர் வரை ரயிலில் சென்று அங்கிருந்து காட்மாண்டுக்கு பஸ்ஸை பிடித்து போயிருக்கிறார். மூன்றாவது முறை December 17, 1999 இதே லத்தீப் என்கிற நபர் இந்தியன் ஏர்லைன்ஸ் எடுத்து காட்மாண்டு சென்றிருக்கிறார். காட்மாண்டுல இருந்து டெல்லியும் வந்திருக்கிறார். அதாவது ஒட்டுமொத்த எப்படியெல்லாம் போகலாம், எப்படியெல்லாம் இந்த ஹைஜாக்க பிளான் செய்யலாம் என்கிற அனைத்து வேலையுமே இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்க்கும்போது ATC லாஹார் இந்திய விமானத்தை இறங்க விடவில்லை. அமிர்த்சரில் இறங்கிய இந்த விமானத்தை, இந்திய எல்லையில் இந்திய ஏர்போர்ட்டில் இறங்கிய இந்த விமானத்தை எப்படி பறக்க விட்டார்கள், எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆனது, எப்படி இந்தியன் கமாண்டோஸ் அதை அட்டாக் செய்யவில்லை என்கிற பல்வேறு விஷயங்கள். இதில் விடுவிக்கப்பட்ட மிக முக்கியமான தீவிரவாதி மௌலானா மசூத் அசார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை எத்தனை இந்தியர்களை எத்தனை இடங்களில் இந்த நபர் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கிறார். 26/11 இந்த நபருடைய பெயர் இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த ஃபெயிலியரை பற்றி இன்னும் ஆழமாக நீங்கள் பாருங்க. இந்த ஆர்டிக்கிள்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை கொடுத்து விட்டேன், பொறுமையாக நீங்க படிக்கணும். இந்த இடத்தில் எந்த அளவில் அந்த நெகோசியேஷன் நடந்தது, எப்படி தீவிரவாதிகளுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த நெகோசியேஷன் நடந்தது, எப்படி சீஃப் டாக்டர் பர்கர் போலா சங்கர் என்கிற இந்த பெயர்கள் இருந்தது, அனைத்துமே நீங்கள் படித்தீர்கள். எம்இஏ உடைய ரிப்போர்ட்டில் இது இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை வைத்து தான் இந்த ஓடிடியில் வெளிவந்த இந்த வெப்சீரிஸில் அந்த பெயரையும் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹைஜாக்கர்கள் மட்டன் சாப்பிட்டோ இல்லை 5 முறை நமாஸ் படித்துக் கொண்டோ இது போன்ற காட்சிகள் வந்திருந்தால் இவர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா அங்கே ஹிந்து முஸ்லீம் என்கிற அந்த கலவரத்தை உங்களால் தூண்டியிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சீரியஸான படத்தை மிகவும் தெளிவாக எடுத்து காட்டியதனால் அவர்களுக்கு எந்த விதமான ப்ரொபகண்டா செய்வதற்கு வழி கிடைக்கவில்லை. டார்க் சைட் ஆஃப் இந்தியன் ஃபெயிலியரை இந்த படம் எடுத்து காட்டியிருக்கிறது. இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஒரு ஆர்டிக்கல் என் கையில் கிடைக்கும், அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இன் அன் இன்டர்வியூ வித் த நியூயார்க் டைம்ஸ் 5 days ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டர்ன், பைலட்டுடைய இன்டர்வியூ. இந்த ஹைஜாக் நடந்து முடிந்து இந்தியாவிற்கு திரும்பி 5வது நாள் த நியூயார்க் டைம்ஸுக்கு இந்த பைலட் ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் பேசிய வார்த்தைகள், ஹி ஸ்போக் அபவுட் த மூட் இன்சைட் த பிளேன் அண்ட் ரீகால் that the hijacker and hostages begin to loosen up as the days were. 6 naatkal in the hijack kandharaliye yosichu parunga andha vimanathirkkol kai kaalalam mudakkapattu avargal nadakkoda mudiyadhu andha level andha toilet scene ellam kaatraarga avlo durnaatram adhaavadhu 160 per 2-3 toilets kalai mattume payanpaduthanum endha vidhamana cleaning nadakkada velilirundhu yaarume vara mudiyadhu. சாப்பாட்டுக்கு கூட, சாப்பாட்டை விட்டு விடுங்கள், அங்கே என்ன நடந்தாலும் யாருக்குமே கேள்வி கேட்பாடு கிடையாது. அந்த அளவில் சிச்சுவேஷன் இருந்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் மற்றும் ஹைஜாக்கர்ஸ்களுக்கு நடுவில் ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சமாக பெட்டரானது. ஈவன் ஹீ ரிகால் டெல்லிங் த ஹைஜாக்கர்ஸ் அ ஜோக், இதே பைலட் ஹைஜாக்கர்ஸ்களுக்கே ஒரு ஜோக்கும் கூறியதாக கூறியிருக்கிறார். Which he narrated in an interview as well, I just wanted to make the best of that time. So that nobody should be nervous and think the world is finished. நான் அந்த தருணத்தை கொஞ்சம் அமைதியாக பார்க்க நினைத்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எங்களை யாருமே காப்பாற்ற முடியாது என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடாது என்று நான் இந்த வேலையை பார்த்தேன். இது
இந்தியன் எக்ஸ்பிரஸ் பைலட்டே கூறிய அந்த வார்த்தை என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. கேப்டன் ஷரனுடைய வார்த்தைகள் இதற்கு மேல் நீங்க பார்த்திருக்கீங்களா? ரைட் விங்கர்ஸ்கள் சோசியல் மீடியாவில் இருந்து கூறியிருச்சு. ஏன் அப்போவே அந்த 160 பேர் அந்த ஹைஜாக்கர்ஸ்கள் எல்லாம் கொல்ல முடியாது, பாரத் மாதாக்கு ஜெய் என்று கூறி அவர்கள் வயிற்றில் கத்தையெல்லாம் குத்த முடியாதா என்று இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போவே பல்வேறு நபர்கள் இந்த கேள்விகளை எழுப்பினார்கள். ஏன் அமிர்த்சரில் விமானம் இறங்கிய போது பைலட் அந்த ஃப்ளைட்டை ஏற்றினார், எதற்காக இந்திய அரசாங்கம் அவர்களை அங்கிருந்து பறக்க விட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள், அதற்கான விளக்கமும் வெளிவந்தது. ஏன் ரிவால்ட் செய்யவில்லை என்றால் கேப்டனுடைய மேனுவலை முதலில் படித்து பாருங்க. பைலட்டுடைய மேனுவலில் தெளிவாக எழுதிய ஒரு விஷயம், மேண்டட்டரி ஃபார் த கேப்டன் டு கோஆபரேட் வித் ஹைஜாக்கர்ஸ். இது மாதிரியான ஹைஜாக் நடக்கும்போது பல்வேறு நபர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஹைஜாக்கர்ஸ் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போக சொல்றாரோ என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அனைத்தையுமே அந்த பைலட் செய்தே தீர வேண்டும். அங்க போய் என்எஸ்ஏ கமாண்டோ போன்ற ஹீரோ எல்லாம் ஆக தேவையில்லை. நீங்க அமைதியாக உங்களுடைய பேசஞ்சர்ஸ்களை காப்பாற்றக்கூடிய வேலை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இல்லையா, அங்க வாக்குவாதத்தில் நீங்க இறங்கக்கூடாது. இது மட்டுமல்ல, காஸ்டிங் டைரக்டர் முகேஷ் சாப்ரா அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஜஸ்ட் அ கோட் நேம்ஸ், அதாவது தே யூஸ் டு கால் ஈச் அதர் பை தோஸ் நேம்ஸ், நிக் நேம் ஆர் ஃபேக். சங்கர் மற்றும் போலா என்கிற இந்த பெயரை அந்த நபர்கள் கூறியது தானே, ஃபேக் ஆர் நிக் நேமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் வந்து நாங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து ஒரு ஜீனியஸான மார்க்கெட்டிங் டாக்டிக்காக பார்க்கிறார்கள். அதாவது எந்த அளவில் இந்த படத்தை பற்றி கான்ட்ரவர்சி வருகிறதோ அந்த அளவில் மக்கள் இதை பார்க்கவும் தொடங்கிவிட்டார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமித் மால்வியா அதாவது பிஜேபியின் ஐடி வங்கை சார்ந்த தலைவர், அவர் இந்த ப்ரொபகண்டாவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்கிறார். இன்னும் ஒரு சில நபர்களும் பேசியிருக்கிறார்கள், அவரை பற்றியும் நான் எடுத்து காட்டுவேன். ஆனால் முதலில் அமித் மால்வியா. அமித் மால்வியா கூறக்கூடிய விஷயம், இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த படத்தை பார்க்கும்போது பல்வேறு இளைஞர்கள் அந்த தீவிரவாதிகளை இந்துக்களாக தானே பார்ப்பார்கள், எப்படி இந்து பெயர் அங்கு இருந்தது என்று அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் இதற்கான பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் அந்த படத்தை பார்த்தேன், இதில் இஸ்லாமிக் ஜிஹாதை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறார்கள். முல்லா ஓமர் அவருடைய தம்பி அந்த இடத்தில் ஹைஜாக்கராக இருந்தது, அதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவில் இஸ்லாமிக் ஜிஹாத், டெரரிசம், ஐஎஸ்ஐ, தாலிபான் இந்த விஷயத்தையும் மிகவும் ஆழமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு இடத்தில் கிரிட்டிசிசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்ல இந்த இடத்தில் இன்னும் அந்த செக்ஷனை மட்டும் நன்றாக எடுத்திருக்கலாம் என்று நான் நினைத்த விஷயம். ஐஎஸ்ஐ எந்த இடத்தில் வருகிறதோ ஐஎஸ்ஐயுடைய பங்கை அவர்கள் சரியாக எடுத்து காட்டவில்லை. ஃப்ளைட்டில் நடந்த விஷயத்தை மட்டும்தான் எடுத்து காட்டினார்கள். அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருந்தால், இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் செய்திருந்தால், இன்னொரு 2 எபிசோட்ஸ்கள் வெளிவந்திருந்தால் கூட அந்த பக்கம் வெளிவந்திருக்கிறோம். அதை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த பெயரை வைத்து, சங்கர் கோலா என்கிற இந்த விஷயத்தை வைத்து எப்படி ப்ரொபகண்டா செய்கிறார்களோ அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இன்ஃபர்மேஷன் குறைவாக இருந்திருக்கலாம், அல்ல இந்த புஸ்தகத்தில் அந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கு. ஏன்னா இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை பேஸ் செய்து தான் எழுதியிருக்கிறார்கள். ஃப்ளைட்டில் என்ன நடந்தது அதை பற்றி தான் காட்டியிருக்கிறார்கள். கான்ட்ரவர்சி பின்னாடி என்ன நடந்திருக்கிறது அதை பற்றி அவர்கள் எழுதவில்லை. ஸோ பேஸ்ட் ஆன் புக்காக இருக்கும்போது அதை பற்றி மட்டும்தான் காட்டியிருக்கிறார்கள். ஐஎஸ்ஐயுடைய இன்வால்வ்மெண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்து காட்டியிருக்கலாம். அந்த இடத்தில் இந்த படம் கொஞ்சம் ஃபீல் ஆகி, பப்ளிசிட்டியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த படத்திற்கு பப்ளிசிட்டி கிடைத்து விட்டது. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், எவ்வளோ பெரிய கோஆர்டினேஷன் ஃபெயிலியர். இந்த கோஆர்டினேஷன் ஃபெயிலியரை நான் எடுத்து காட்டவில்லை, பஞ்சாப் போலீஸை சார்ந்த சரப்ஜித் சிங் அவரே இந்த விஷயத்தை எடுத்து காட்டினார். பஞ்சாப் போலீஸ் சீஃப் சரப்ஜித் சிங் அலர்டட் சிஎம்ஜி தட் கமாண்டோஸ் ட்ரெயின் இன் டு ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் கேன் பி ஸ்ட்ராங் இன் டு த ஏர்கிராஃப்ட், தயாராக நிலுங்கள், இந்த ஏர்கிராஃப்ட்குள்ள புகுந்து இந்த தீவிரவாதிகளை உடனடியாக சுட்டு தள்ளிவிடலாம், அந்த அளவில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தது. ஆனால் அதற்காக அந்த விமானத்திற்கு செல்வதற்காக ஒரு டீம் தயாராகவும் இருந்தது. அவர்களுக்கு எந்த விதமான கோ டு ஹெட் என்கிற அந்த பெர்மிஷன் கிடைக்கவில்லை. டெல்லி வாஸ் கன்ஃபியூஸ்ட், அதாவது அங்கிருந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம், அதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு.
எதற்காக இவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று. என்எஸ்சி கமாண்டோஸ் ரெடி. 6:25 அமிர்த்சர்ல இருந்து இந்த கால் வந்தது. அதாவது என்எஸ்ஜி கமாண்டோஸ் தயாராக இருக்கிறார்கள் அமிர்த்சர் செல்வதற்காக. 6:25 இந்த தகவல் வந்த பின்பு 7:10 அனைத்து நபர்களுமே தயாராகிவிட்டார்கள் விமானத்தில் ஏறிவிட்டார்கள் பறந்து செல்வதற்காக. 7:40 தான் இந்த நெகோசியேட்டர்ஸ்களுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியதற்கு பின்பு அவர்கள் பறந்து செல்கிறார்கள். என்எஸ்ஜி கமாண்டோ லெஃப்ட் அட் 7:55. அதற்கு முன்பே இந்த ஹைஜாக்கர்ஸ்கள் விமானத்தை எடுத்து லாகூர் பறந்து சென்று விட்டார்கள். 7:55 டெல்லியிலிருந்து பறந்து சென்ற என்எஸ்சி கமாண்டோஸ் 1 நேரம் தாமதமாக அங்கு போய் இறங்கினார்கள். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஹைஜாக்கர்ஸ்களுக்கு அந்த ரீஃபியூலிங் கிடைத்தது. ரீஃபியூலிங் செய்யும் போது நீங்க பார்க்கும்போது பைலட் உடைய டாக்டிக், அதாவது பைலட் எந்த அளவில் அந்த தாமதத்தை ஏற்படுத்தி விடுகிறார், இங்கே இருந்தால் சிக்கி விடுவோம் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டு threaten to kill passengers seeing the delay in the tactic. விமானத்தில் ரீஃபியூலிங் செய்ய முயற்சிக்கும் போது அந்த கொஞ்சம் தாமதத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக விமானத்தை எடுத்துச் செல்லவில்லை என்றால் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு 1 நபரை நாங்கள் கொல்லுவோம் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அதன்படி 2 நபர்கள் மீது தாக்குதலும் நடத்தினார்கள். ஒரு பேசஞ்சர் அங்கே உயிரிழந்து விட்டார். இன்னொரு பேசஞ்சருடைய உயிரை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினார்கள். இந்த புஸ்தகத்தில் எந்த அளவில் அந்த எந்த கத்தியால் அவர்கள் குத்தினார்களோ அதே கத்தியை வைத்து கேப்டன் கழுத்தில் இந்த கத்தியை வைத்து மிரட்டினார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் என்எஸ்சி கமாண்டோஸ் ரீச் அமிர்த்சர் அண்ட் 1 நேரம் அந்த தாமதம், அதுவும் அந்த இடத்துல இந்த பிரிண்டோடைய இந்த ஸ்டோரியுடைய ஆர்டிகளை நான் போட்டிருக்கேன், இதையும் நீங்க படிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, த பிகெஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர். எந்த அளவில் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆனது, ரா மற்றும் ஐபியோடைய கோஆர்டினேஷன் எப்படி ஃபெயில் ஆனது, அதை பற்றியும் பல்வேறு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி அண்ட் த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா, ஹூ ஹேட் டெல்ட் த பாஸ்ட் ஹைஜாக்கிங், வர் நாட் ஈவன் கனெக்டட். ரெண்டு அமைப்புகளுமே கனெக்ஷனில் கூட இல்லாத கோஆர்டினேஷனே அவர்களுக்கு நடுவில் நடக்கவில்லை. ஹைஜாக்கை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் காட்மாண்டுவிலிருந்து ஏற்கனவே வந்ததற்கு பின்பு கூட இதை யாருமே பார்க்கவில்லை. 3, அஜித் தவாலுடைய ஃபேன்ஸ் இதில் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அஜித் தவாலுடைய கேரக்டரை மனோஜ் பகவா அவர்தான் இதில் நடித்திருக்கிறார். ஒரு காமிக்கலான கேரக்டராக எடுத்து காட்டிவிட்டார்கள். ஆனால் எப்படி அஜித் தவாலுடைய ஹார்ட் நெகோசியேஷன் ஃபெயில் ஆனது, எப்படி அவருடைய நெகோசியேஷன் ஸ்டைலை வைத்து இந்த ஒட்டுமொத்த ஹைஜாக்கு, அங்க இருக்கக்கூடிய 160 இந்தியர்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது என்கிற இந்த உண்மையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து அஜித் தவாலுடைய ஃபேன்ஸ்களுக்கு பிடிக்கவில்லை, அங்கு நடந்த உண்மை பிடிக்கவில்லை. 4, நீங்க பார்த்தீர்கள்னா தாலிபானை ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. தாலிபான் நிச்சயமாக இந்த விமானத்தை இறக்க விட்டார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவெல்லாம் எடுத்து காட்டினார்கள், கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் தாலிபான் எடுத்து வைத்த ஒரு ஸ்டாண்ட், எங்களுடைய மண்ணில் ஒரு அப்பாவியுடைய ரத்தம் கூட சிந்தவிட மாட்டோம், உடனடியாக உங்களுடைய பிரச்சனையை சால்வ் செய்து இந்த இடத்தில் நாங்கள் எங்கேயுமே இல்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் எங்களை எதற்காக இழுக்கிறீர்கள், உடனடியாக உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் ஃபியூல் நிரப்பி விடுகிறோம், நீங்க எங்க வேணாலும் செல்லுங்கள். அந்த இடத்தில் ஹைஜாக்கர்ஸ்கள் மிரட்டி இன்னொரு விஷயம், ஃப்ளைட்டை நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்டில் கிராஷ் செய்யுது. அந்த ஃப்ளைட்டை பற்றி பேசக்கூடிய இது போன்ற ரைட் விங்கர்ஸ்கள் அன்னைக்கு ஏன் பாரத் மாதா கி ஜெய் என்று நீங்க கூறவில்லை, அங்க ஏன் அவர்களை அட்டாக் செய்யவில்லை என்றால், அந்த ஃப்ளைட்டில் 16 கிலோ ஆடியக்ஸ் இருந்தது, லைவ் பாம் இருந்தது, எப்ப வேணாலும் அதையும் வெடிக்க வைத்து. இது போன்ற பல்வேறு விஷயங்களை எந்த அளவில் அந்த ப்ராப்ளமை சால்வ் செய்ய விடாமல் எப்படி அந்த தாலிபானை சாஃப்டாக காட்டினீர்கள், அங்கு தாலிபானை சாஃப்டாக காட்டவில்லை, தாலிபான் அங்கே ஒரு நெகோசியேட்டராக வேலை பார்த்தார்கள். இந்திய அரசாங்கத்திற்கு, இந்திய அரசாங்கம் எந்த அளவில் அங்கே போய் இறங்கியது, அவர்களுக்கு எந்த அளவில் சப்போர்ட் கிடைத்தது, எப்படி அவர்கள் அந்த ஹைஜாக்கர்ஸ்களை மிரட்டி அந்த நெகோசியேஷனை முடித்து கொடுத்தார்கள், அதையும் அங்கே இருக்கு. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், சோசியல் மீடியாவில் ரியாலிட்டி எந்த அளவில் ஹிட் ஆகி இருக்கிறது. இதே டைரக்டர்
எடுத்த ஒரு படம் பீட். எப்படி அந்த லாக்டவுனை இவர்கள் போட்டார்களோ, அந்த லாக்டவுனினுடைய உண்மையான பக்கத்தை எப்படி எடுத்து காட்டினார்கள், அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஆர்டிகல் 15 இந்தியாவுடைய தலித்களுடைய உண்மை நிலை எப்படியாக இருக்கிறது, அதை பற்றி அவர் எடுத்து காட்டியிருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து காட்டிய ஒரு நபர் ஐஎஸ்ஐ ஆங்கிலை அன்ஆன்சர்டாக விட்டது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்த புஸ்தகத்தில் அது இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும்போது அந்த புஸ்தகத்தில் அதை பற்றி கிடையாது. ஆனால் இவர் ரிசர்ச் செய்து அந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கலாம். ரைட் விங்கர்ஸ்கள் எந்த அளவில் இந்த படத்தை எதிர்க்கிறார்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் கேட்டீர்கள்லாம் உங்களுக்கு புரியும். அப்போ இருந்த அரசாங்கம், பிஜேபியின் அரசாங்கம் தலைவர் வாஜ்பாய் எப்படி ஃபெயில் ஆனார், இந்த ஹைஜாக், அந்த ஹைஜாக்குடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்களை எப்படி ஃபெயிலாக்கினார்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபெயிலியராக பிஜேபி அரசாங்கத்தின் போது நடந்ததை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த விஷயம் மக்களிடம் போய் சேரக்கூடாது. பிஜேபி அரசாங்கத்தின் போது தான் இந்த ஹைஜாக் நடந்தது, அவர்கள் தான் மூன்று தீவிரவாதிகளை விடுவிட்டார்கள், அதில் ஒரு தீவிரவாதி மௌலானா மசூத் அஸ்ஹர் இன்னைக்கும் பாகிஸ்தானில் இருக்கிறார், இன்னைக்கும் அங்கிருந்து ஜெஷே முகம்மத் போன்ற மிக கொடூரமான தீவிரவாத அமைப்பை நடத்தி வருகிறார், எத்தனையோ இந்தியா மீது நடந்த தாக்குதலில் அந்த நபருடைய பெயர் இருக்கிறது, இன்னைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது, இதற்கு முன்பு இருந்த யூபி அரசாங்கம் உட்பட அனைத்து நபர்களுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமாக இருக்கட்டும், அல்ல முல்லா உமராக இருக்கட்டும், மசூத் அசராக இருக்கட்டும், இது போன்ற எந்த தீவிரவாதியுமே இன்னைக்கு வரை கொண்டு வர முடியாது. சிந்தித்து பாருங்க, எந்த அளவில் கேள்விகள் இருந்திருக்க வேண்டும், எந்த அளவில் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டு அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு படத்தை வைத்து, அந்த படத்தில் இருக்கக்கூடிய உண்மையை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் அந்த உண்மையை மறைக்க பார்க்கிறது. நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.